ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய ஒமானின் செய்திகள். தொழிலாளர் அமைச்சகத்தின் அறிவிப்பின்படி 30 மேற்பட்ட உயர்மட்ட தொழில்களில் ஒமானி அல்லாத தொழிலாளர்களுக்கான லைசன்ஸ்களை வழங்குவதற்கும் புதுப்பிப்பதற்கும் 2000 ஒமான் ரியால் எனவும், இதில் ஜெனரல் டைரக்டர், யூனிவர்சிட்டி பிரசிடென்ட், காலேஜ் டீன், சோசியல் எக்ஸ்பர்ட் மற்றும் பொலிட்டிக்கல் அட்வைசர் அடங்குவர் என்றும், துறைமுக மேனேஜர், போஸ்டல் மேனேஜர், ஸ்டாட்டிஸ்டிக் டைரக்டர், பிளானிங் டைரக்டர் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் உட்பட 100 மேற்பட்ட நடுத்தர தொழில்களில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான உரிமங்களை வழங்குவதற்கும் புதுப்பிப்பதற்கும் 1000 ஒமான் ரியால் கட்டணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 400 மேற்பட்ட தொழில்நுட்ப மற்றும் சிறப்பு தொழில்களில் வெளிநாட்டினரின் உரிமங்களை வழங்குவதற்கும் புதுப்பிப்பதற்கும் 600 ஒமான் ரியால் கட்டணம் என்றும், இதில் நிதி ஆய்வாளர்கள், கால்நடை மருத்துவர், ஃபார்மாசிஸ்ட், சைக்காலஜிக்கல் கவுன்சிலர், சைகை மொழி நிபுணர்கள் ஆகியோர்கள் அடங்குவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்ட நிறுவனங்களில் நோய் தொற்றை கண்டறிவதற்கான சோதனை கட்டண விலையை கண்காணித்து வருவதாக நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் அமைச்சகம் இதனை தனியார் சுகாதார நிறுவனங்கள் பின்பற்றுமாறு தெரிவித்துள்ளது. இதன்படி RT-PCR சோதனை 15 ஒமான் ரியால் என்றும், POC-PCR சோதனை 25 ஒமான் ரியால் என்றும், RTD ஆன்டிஜென் சோதனை 7 ஒமான் ரியால் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சகுழு நோய் தொற்று நிலையை ஆய்வு செய்து சில தளர்வுகளை அறிவித்துள்ளது. இதன்படி வெள்ளிக்கிழமை தொழுகையை தவிர்த்து தினசரி 5 நேர தொழுகைக்காக மசூதிகளை மீண்டும் திறப்பதற்கான பெர்மிட்டை ஆன்லைனில் சமர்ப்பிக்கவும், பின்பு கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கான வழிகாட்டு நகல்களை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மத விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் தினசரி 5 வேளை தொழுகைக்கு 100 வழிபாட்டாளர்களுக்கு மட்டுமே அனுமதி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்காட்சி மற்றும் திருமண அரங்குகளை திறக்க அனுமதி மற்றும் இது போன்ற பெரிய வணிக நடவடிக்கைகள் விற்பனை நிலையங்களுக்கு 30% வாடிக்கையாளர்களை கொண்டு செயல்படவும், பெரிய அரங்குகளில் அதிகபட்சம் 300 பேருக்கு அனுமதி எனவும் தெரிவித்துள்ளது. இரவு 8 முதல் அதிகாலை 4 வரை அனைத்து கவர்னரேட்டிலும் உள்ள அனைத்து நடவடிக்கைகளும் செயல்பட அனுமதி அளித்துள்ளது. வணிக நிலையங்கள், உணவகங்கள் மற்றும் கேப்டீரியாக்கள் 50% திறனுடன் மீண்டும் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 12 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் இந்த வணிக நிலையங்களுக்கு நுழைய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஒமானில் வசிக்கும் ஒமானியர்கள் மற்றும் GCC குடிமக்கள் தங்கள் அன்றாட பணிகளை செய்ய ஒமான் மற்றும் பிற GCC மாநிலங்களுக்கு நில எல்லைகள் வழியாக செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பணிக்கான சான்றிதழ்களை வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை மற்றும் பூங்காவிற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது, ஆனால் கூட்டங்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திறந்த வெளியில் விளையாட்டு நடவடிக்கைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு அரங்குகளை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 50% திறனுடன் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஹோட்டல் நிறுவனங்களில் உள்ள டினட்டன் மற்றும் உறுப்பினர்கள், ஹோட்டல் நிறுவனங்களில் உள்ள ஸ்விம்மிங் பூல் மற்றும் விளையாட்டு அரங்குகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 50% திறனுடன் இயங்க ஜிம்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சூடான், பிரேசில், நைஜீரியா, தான்சானியா, சியாரா லியோன், எத்தியோப்பியா, UK, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஈஜிப்த், பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்து ஒமானிற்குள் வருவதற்கு தடை மறு அறிவிப்பு வரும் வரை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாய்லாந்து, வியட்நாம் மற்றும் மலேசியா நாடுகளும் இதில் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுல்தானேட்டிற்குள் நுழைவதற்கு 14 முன்பு தடை செய்யப்பட்ட நாடுகளில் சென்றிருந்தால் அவர்களுக்கும் அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு June 5, 2021 பிற்பகல் 2 முதல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொற்று நோயின் நிலைமை தொடர்ந்து கண்காணித்து அதன் முடிவுகள் மறு ஆய்வு செய்யப்படும் என்றும், அதன்படி தேவைப்பட்டால் பொது நடவடிக்கைகளை மீண்டும் மூடுவது அல்லது பொது முடக்கம் விதிப்பது உட்பட தேவையானதாக கருதப்படும் பொழுது உச்சகுழு பொருத்தமான முடிவை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை அறிந்துள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.